இன்று யோகா போட்டிகள் சிறம்பட நடைபெற்றது. இதில் நிறைய சிறப்பம்சம் என்னென்னா, அவங்கவுங்க அவங்கவுங்க ஆசனா இஷ்டப்பட்ட ஆசனா செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு கொண்டு வந்தோம். அது மட்டும் இல்லை, முதல் பரிசு ஒரு நபருக்கு மட்டுமல்ல, பல முதல் பரிசுகள், பல இரண்டாம் பரிசுகள், பல மூன்றாம் பரிசுகள், பார்ட்டிசிபெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஆறுதல் பரிசுகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பார்ட்டிசிபெண்ட்ஸுக்கு யோகா போட்டியில் கொடுத்துருக்கோம். இது எதற்காக பண்ணுறோம் அப்படின்னா, யோகாவுக்கு வரணும், அவர்களும் யோகா செய்யணும், யோகாவை ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பெரிய சிந்தனையில் நற்சிந்தனை வட்டமும் குளோபல் ஸ்கூல் ஆஃப் யோகாவும் இணைந்து நடத்தின வெற்றிகரமான ப்ரோக்ராம். கிட்டத்தட்ட ஒரு 450 மேலே பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் பல பகுதிகளிலேருந்து வந்து கலந்துருக்காங்க. தமிழ்நாடு மட்டுமல்ல, கர்நாடகா ஸ்டேட்லேருந்தும் வந்திருக்காங்க. மிகப்பெரிய வெற்றி, வெற்றியை சமர்ப்பித்த அனைத்து நபர்களுக்கும் நன்றி. என்னோட நேம் கணேஷ் குளோபல் ஸ்கூல் ஆஃப் யோகாவுடைய ஃபவுண்டர். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 11 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு யோகா திருவிழா அப்படிங்கிறத, அதாவது எங்களுடைய சொந்த முயற்சியில் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பாண்டிச்சேரியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கவர்மெண்ட்டே எடுத்து நடத்துகிறாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலையும் நம்ம கவர்மெண்ட்டே எடுத்து இதை நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முயற்சி எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1000+ மக்கள் வந்து எங்கள் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் வந்து யோகா கலைஞர்களுக்கு விருதுகள் நாங்கள் கொடுக்குறோம். அதுமாதிரி யோகாவில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவார்டு கொடுக்குறோம். நம்ம யோகா கிரேட் எக்ஸாம் எழுதின பசங்களுக்கு வந்து விருதுகளை கொடுக்குறோம். ஸோ இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா யோகா வந்து ஒரு ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணுறோம். நம்ம இதன் மூலமாக நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி யோகா கற்றுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அதுக்காக இந்த முயற்சி எடுத்திருக்கோம். தொடர்ந்து 11 வருஷமாக அதை வெற்றிகரமாக பண்ணிகிட்ருக்கோம். இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா குளோபல் ஸ்கூல் ஆஃப் யோகா வந்து நிறைய விஷயங்களை பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி நற்சிந்தனை வட்டம், யூனிவர்சல் யோகா ட்ரஸ்ட், யோகா கிளப் மற்றும் நிறைய ஸ்பான்சர்ஸ் வந்து நிறைய எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. மெயின் மேலும் இது ஒவ்வொரு வருஷமும் சிறந்து பண்ணணும், நிறைய பேர் வந்து எங்களை ஊக்குவிக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ப்ரோக்ராமுக்கு வந்து நிறைய மக்களுக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ இந்த மீடியா மூலமாக நிறைய பேருக்கு தெரிஞ்சால் எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ரொம்ப நன்றி இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்து. இளங்கோவன், யோகா ப்ரொஃபஸர். இந்தியா இந்த யோகா துறையை முதன்முறையாக உலகிற்கு ஒரு கொடையாக கொடுத்திருக்கிற இந்த நேரத்திலே, உலகத்தினுடைய மக்கள் தொகையில் பார்க்கும் பொழுது ஏறக்குறைய 230 கோடி மக்கள் இந்த யோகா பயிற்சிகளை செய்கிறார்கள். இந்தியாவை பொறுத்தவரை 145 கோடி மக்களில் 75 கோடி மக்கள் ஏதாவது ஒரு உடற்பயிற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே வேளையிலே 15 கோடி மக்கள் யோகாவை பயிற்சிகளாக மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த விதத்தில் இன்னும் ஏறக்குறைய 70 கோடி மக்கள் எந்த ஒரு யோக பயிற்சிகளையோ அல்லது உடற்பயிற்சிகளையோ செய்யாமல் இருக்கக்கூடிய நிலையிலே அவர்களும் இந்த துறையில், விளையாட்டு துறையில், உடற்பயிற்சி துறையில், யோகத்துறையில் ஈடுபடுவார்களே. ஆனால் 2047 நாம் எதிர்பார்க்கக்கூடிய உலகத்தினுடைய மிக வல்லரசு நாடாக இந்தியா ஒளி பெற வேண்டும், விளங்க வேண்டும், செழிக்க வேண்டும், வளமாக இந்தியா இருக்க வேண்டும் என்று சொன்னால் யோகா தன்னாலான பணிகளை செய்யும். அனைவரும் இந்த யோக பயிற்சிகளை செய்ய வேண்டும், சரிவிகித உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்திற்கே இந்தியா ஒரு முன் உதாரணமாக இருப்பதற்கு யோகா மிக பயனுள்ளதாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். திஸ் இஸ் அப்துல் ரஹ்மான் ஃப்ரம் பெங்களூர் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா, செகண்டரி ஹியர். வி ஆர் பேசிக்கலி எக்கோ பயோ சிஸ்டம், என்வாயர்மெண்ட் ஃப்ரெண்ட்லி projects we are doing for the past 25 years in Palaverkadu, and we have got 2 awards from national, and as well as we have got state champion award August 2024 from district collector Tiruvallur district, and we are samplings 1 million samplings of mangrove restoration project this year, and we are happy to announce we are doing eco bio system for college students as well as for the community activities. Apart from this, we are promoting mango pickles, and apart from that, vegetable pickles, we are doing these promotions. Apart from this, we are promoting the jute bags for complimentary and other marriage requirements for public and corporate orders. We look one forward for all the corporations in this regard. Kindly support us for the diversity as well as the ecosystems in Mangrove Foundation. Thank you so much. அனைவருக்கும் வணக்கம்.
தமிழ்நாடு யோகா திருவிழா 2024 நடைபெற இந்த நிகழ்ச்சியில 11 ஆண்டு நடைபெறுது. ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த நிகழ்ச்சியில எங்களோட ஆயுர்வேதா ப்ராடக்ட்ஸ் ஆயுர் கேர் கன்சல்டன்சி சார்பாக நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. மக்கள் ஆரோக்கியத்துக்காக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க தெரிஞ்சுக்க முடியுது. இதன் மூலம் நம்ம வந்து ஆரோக்கியமான ஒரு உலகத்தை நம்மளால உருவாக்க முடியுங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயமா நான் பாக்குறேன். வருகின்ற காலத்துல ஆரோக்கியத்துக்காக இந்த ஆயுர்வேதாவை பயன்படுத்தி நம்ம எல்லாரும் ஆரோக்கியமாகவும் பலமாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்க்கை. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அனைத்து நல்ல உலகங்களும்